அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு எல்லா வகையிலும் வளர்ச்சியையும் மேம்பாடுகளையும் தரக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக கடகத்திற்கு அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கடகராசியை பொறுத்தவரையில் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். நல்ல தொழில் அமைஞ்சிருந்தாலும், நல்ல இடம் கிடைச்சிருந்தாலும், நல்ல ஆர்டர்ஸ் இருந்தாலுமே கூட அந்த வருமானமின்றி போதிய வருமானம் இருக்காது. ஒன்று, நல்லா ஆர்டர் இருந்தால் பில் பாஸ் ஆகாது, வருமானம் குறைவாக இருக்கும். உற்பத்தி அதிகமாக இருந்தால் சேல்ஸ் இருக்காது. இல்லைனா வந்து உற்பத்தி அதிகமாக இருந்தால் மிஷினரி சரி இருக்காது. மிஷினரிலாம் சூப்பராக இருந்தால் உற்பத்தி கம்மியாகிடும். ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம். அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு, எத்தனையோ சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள், ஒரு படம் நடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி செய்து நடிப்பாங்க. கடைசியில் பார்த்தா அது வந்த வேகம் போகிற வேகம் தெரியவே தெரியாது, வெளியிலே தெரியாது. அப்போ அவங்க அத்தனை நாள் கனவு, 2 வருஷம் 3 வருஷம் கனவு 3 வருஷம் எதிர்பார்ப்பு, உழைப்பு எல்லாம் நிமிஷத்தில் வீணாக போயிடும். அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடகராசி என்பர்கள் பல வருட உழைப்பு, பல வருட எதிர்பார்ப்புகள் எல்லாம் கலைந்து போயிருக்கின்றது. எப்படியாவது முன்னுக்கு வரணும், அவங்கள ஏதோ முட்டி மோதி பார்க்குறாங்க. செய்தொழில இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடணும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடணும், குடும்பத்தை நல்ல முறையில் வசதியாக வச்சு காப்பாற்றணும். இப்படி ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் ஒவ்வொரு விதமான கனவுகளை கையில் எடுத்து காத்திருக்கிறார்கள். அப்போ கடந்த காலங்கள் தான் அப்படி லாபம் இல்லாமல் போச்சு, இப்போ பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டாவது சிறப்பாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது, கடகராசி நேயர்களே, இது நாள் வரையில் கண்டக சனியாக இருந்த அந்த சனி பகவான் 8ஆம் பாவத்திற்கு வந்துடுவார் இந்த தமிழ் வருஷத்தில். அப்போ 8இல் சனி பகவான் பிரச்சனை தான், அஷ்டம சனி, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நிதர்சனமான உண்மை, அதை போய் யாரும் நான் பாசிட்டிவாக சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அஷ்டமசனியின் கஷ்டங்கள் வராமல் இருப்பதற்கு வேறு ஏதேனும் கிரகம் உதவுமா அப்படின்னு பார்த்தா, அது குரு பகவான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். அப்போது சனி பெயர்ச்சிக்கு முன்பாகவே, நான் இப்போ தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சி, அதில் சனி பெயர்ச்சிக்கு முன்பாக வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் கடகராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ இந்த சோபகிருத வருடம் முழுவதுமே அஷ்டம சனியின் கஷ்டம் உங்களுக்கு இருக்காது. இதுதான் உங்களுக்கு கிஃப்டே. உங்கள் பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கலாம், ஹெல்த்து ப்ராப்ளமாக இருக்கலாம், ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், உறவு முறை பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், இடப்பிரச்சனையாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம், மன பயமாக இருக்கு, உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான். ஒரே வரியில் சொல்லிட்டேன், நீங்கள் அரசியல் தலைவராக இருக்கலாம், அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கலாம். அப்போது நீங்கள் உங்களுடைய கடகராசி என்பதுடைய உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் 1 வருஷம் தள்ளி போடப்படும். காரணம் யார்? குரு. அப்போது இந்த தமிழ் சித்திரை வருடத்திலே 3 பெயர்ச்சிகளும் கடகராசிக்கு அற்புதமாக இருக்குது, கடகராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. குரு பகவான் நல்ல நிலைமையில் 4 பத்தா அமர்கிறார். அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு அமைகிறார், அது ஒரு சிறப்பு. அந்த தொழில் ஸ்தானத்தில் வரக்கூட குருவுக்கும் 8இல் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது, பார்வை ஏற்படுகிறது. சனி போய் குருவை பார்க்குறார். 9ஆவது பாவத்தில் ராகு போய் உட்கார்றார். நிறைய கடகராசி என்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாத கடகராசி என்பர்களுக்கு திருமணம் நடக்கும். எத்தனையோ கடகராசி என்பர்கள் 35 வயசு 40 வயசு 42 வயசு இப்படியாக திருமணம் இன்னும் நடக்கலை. அதே போல் முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், வயோதிக திருமணங்கள். நானும் அவங்கள ரொம்ப நாள் பழகிட்டு இருக்கோம் சாமி, ஒரு 10 வருஷமாக பழகிறோம். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சோம், பிரிஞ்சிட்டோம். அது இப்போதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், பிரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி சூப்பராக இருந்தோம். இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நண்பர்களாக இருந்த வரையில் கிரகம் ஒன்றும் உங்களை செய்யலை. கணவன் மனைவிங்கிற அந்த ஸ்தானம் தாலி கட்டின உடனே அது பிரச்சனை வந்து போச்சு. அப்போ அந்த மாதிரி திருமண தடைகள்,
குழந்தை பாக்கியம், எத்தனையோ கடகராசி அன்பர்கள் குழந்தை பாக்கியத்துக்கு அந்த ட்ரீட்மெண்ட், அவங்களெல்லாம் தெருவுக்கு தெரு பிள்ளையார் கோவில் இருக்கும், ஒவ்வொரு ஒரு தெருவுக்கு ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். அந்த கதையாக இப்போ எல்லா இடத்துலையும் ஃபெர்டிலிட்டி சென்டர் குழந்தை பாக்கியத்துக்கான ஆஸ்பத்திரின்னு வந்து போச்சு. ஆணும் பெண்ணும் இணைந்தால் தாம்பத்தியத்தில் குழந்தை பிறக்குங்கிறத போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு குழந்தை பிறக்குன்ற எல்லாமே நம்மளுக்கு வந்து போச்சு. அப்போ எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம். அப்போ நம்மகிட்ட வரக்கூடிய கடகராசி அன்பர்கள், ஐவிஎஃப் ட்ரை பண்ண சாமி, ஒரு ஒரு முறையும் 2 லட்சம் 4 லட்சம், கொஞ்சம் தூரம் 3 முறை ட்ரை பண்ணிட்டேன், 3 முறை முயற்சி செஞ்சு 15 லட்சம் ரூபா செலவு பண்ணதுக்கப்புறம் நம்மகிட்ட வராங்க. இந்த முறையாவது சில செட் ஆகுமா, எப்போ பண்ணலாம் சொல்லுங்கள். அப்போது ஜாதகம்தான் பேசும், நீங்கள் 1000 முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலும் உங்கள் கர்ம வினை உங்கள் ஜாதகம்தான் பேசும், உங்கள் ஜாதகம்தான் அந்த கரு எப்போ சுமக்கக்கூடிய தகுதி என்ன அப்படிங்கிறது உங்கள் கர்மாதிகரி உங்கள் தலையெழுத்து உங்கள் ஜாதகம்தான் நிர்ணயம் செய்யும். இதையே நீங்கள் ஆரம்பத்திலே செய்யக்கூடாது, முதல் ட்ரீட்மெண்ட் போகும்போதே நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்துக்கக்கூடாது, அதுதான் கிரகம். அப்போது இந்த மாதிரி எவ்வளோ தடைகள், நான் ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், குழந்தை பாக்கியம், திருமண யோகம், தொழில் அமைப்புகள், இதெல்லாம் வந்து ஆரோக்கிய குறைவுகள், ஆயுள் பாகம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வெரைட்டி டிஃப்ரெண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்ஸ் ஒவ்வொரு ஜாதகருக்கும் கடகராசி என்பருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு பண கஷ்டம் இருக்கலாம், ஒருத்தருக்கு மன கஷ்டங்கள் இருக்கலாம், ஒருத்தருக்கு மனசில் பயம் இருக்கலாம், ஏத்து வீட்டுக்காரங்க தொந்தரவாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கீழ் வீடு மேல் வீடு பிரச்சனையாக இருக்கலாம், அனந்தமிங்க பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், அப்பா அம்மா பிரச்சனையாக இருக்கலாம், பசங்களை சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கலாம். அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்ஸ். அப்போது உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கடகராசி என்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை தமிழ் வருஷத்தில் அதை 50% அந்த கஷ்டங்கள் குறைந்துவிடும், கவலை வேண்டாம். அப்போ இந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழி, அதை சொல்ல போகிறவர் தான் அந்த குரு பகவான். அவர் தான் உங்களுக்கு வழிகாட்ட போகிறாரு. இத்தனை நாள் நீங்கள் ஒரு இருட்டில் இருந்திருப்பீங்க, சனிங்கிற இருட்டில் ஒரு ரூமில் இருட்டில் இருந்திருப்பீங்க, என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாமல் எப்படி இப்படி திரும்பி திரும்பி நிறைய இடத்துல முட்டி மோதி ரத்தம் வந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. வெளிச்சங்கிற குரு உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு வரப்போகிறார் இந்த சித்திர தமிழ் வருஷத்தில். அப்போ இந்த செய்தி உங்கள் காதில் கேட்கும் பொழுது உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த பதிவை நீங்கள் கேட்கும்போது இந்த செய்தி நீங்கள் உங்கள் காதில் விழுதுன்னா ஏன்னா இந்த இடத்த யாராவது ஸ்கிப் பண்ணலாம்ல, இந்த செய்தி கேட்காமல் போயிடுமே, அப்போது உங்களுக்கான குரு கிடைப்பார். அது மூலமா உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கான வழிகாட்டுதல் அமையும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் பலவிதமான பேர் புகழ்கள் வந்து சேரும். குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பதவி பட்டம் அந்தஸ்து பேர் புகழ் இவையெல்லாம் வந்து கிடைக்கும். அதே போல் ஏற்கனவே அரசியலில் தான் இருக்கும், ஆனால் அரசியல் நெருக்கடிகள் இருக்குது, அரசியல் பழிவாங்குதல் இருக்குது, அரசியல் போட்டிகள் இருக்குது, கொஞ்சம் பழிவாங்குறாங்க, அதான் யூ டோன்ட் துரி, இதெல்லாம் அன்னை வாராகி இருக்கிறார். பொதுவாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பர்களே அதி விரைவில் அன்னை வாராகிக்கு மிகப்பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். வாராகி ஆசிரமம் அமைக்கணுங்கிறது, அதுக்கு உலகம் முழுவதும் இடம் தேடுகிறோம். ஏன்னா எங்கே போய் அம்பாள் உட்காருவாங்க, அம்பாளுடைய உத்தரவு யாருக்கு எப்போ அப்படிங்கிறது யார் மனசில் தோணுன்றது சொல்ல முடியாது. அப்போ நாங்கள் அந்த வாராகி ஆலயத்துக்கு நாங்கள் தேடக்கூடிய இடம், அதை கட்டுவதற்கான கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமேயானால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களிடத்தில் அந்த வாராகி ஆலயம் அமையட்டும். அப்போது என்னதான் மறைமுகமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த எதிரிகளை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த கலியுகத்தில் ரெண்டு பேர் தான், ஒன்று காலபைரவர், இன்னொன்று வாராகி. அப்போ எனதருமை கடகராசி அன்பர்களே, அன்னை வாராகியின் அருளால் உங்களுடைய எதிரிகள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், என்ன அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும்,
கவலை வேண்டாம். நல்ல முறையில் உங்களை காப்பாற்றி ஒரு ஹையர் பொசிஷனுக்கு கொண்டு வர முடியும். அட்லீஸ்ட் ஹையர் பொசிஷன் வரமோ இல்லை இருக்கிறத காப்பாற்றி அதை அனுபவிச்சுட்டு போனாலே போதுமானது. அப்போ இதெல்லாம் வாராகியால் தான் செய்ய முடியும். இதெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்ய போகுது. அப்போ ஒன்பதில் ராகு சிறப்பு, எட்டிலே சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் குருவோடு பார்வை தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். குருவோடு வந்ததால் சனி தொல்லை நீங்கும். குரு சனி தொடர்பு ஒரு நல்ல பண வரவு தன வரவை கொடுக்கும், மிகப்பெரிய யோகங்களை ஏற்படுத்தும். ஒரு சில கடகராசி நபர்களுக்கு மண் சம்பந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்கும், பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் அதனால் வரக்கூடிய லாபங்கள் அதிகரிக்கும், ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த சித்திரை தமிழ் வருடத்தில் கடகராசி அன்பர்களுக்குல புதையல் போல் ஒளிந்துள்ளது, ரகசியமாக உள்ளது. அப்போது எல்லா விஷயத்தையும் ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லிவிட முடியாது. அப்போ உங்களுடைய கேள்விகள் எதுவோ, உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய எதிர்காலங்கள், உங்களுடைய எதிர்கால ரகசியங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்துள்ளது. அதை கொண்டு இந்த தமிழரோட பிறப்பை அற்புதமாக்கி கொள்ளுங்கள். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வரன்.